அது மங்கிய மாலை மழையிலே எப்படி எல்லாம் செய்தார்கள். முழுமாக உங்களுக்கு சொந்தங்களை காணப்படவும் சிலுவையில் நாங்கள் அதான் பார்த்தவர்களாக தேவரையில் மீண்டுமாக நீ கற்றுத்தர விரும்புகின்ற சத்தியங்களை நான் உள்வாங்கிக் கொள்ளவும் ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற எங்களை மீண்டுமாக தேவரை தாமனை சந்தித்து வார்த்தைகளினால் எங்களை முறைப்படுத்தி மீண்டுமாக உமகேற்ற விதத்தில் எங்களை மாற்றி அமைத்துள்ள வேண்டும் என்று இயேசு மூலம் சுபிக்கின்றோம் பிதாவே. காலம் மண் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலும் நாம் தெரிவு செய்திருக்கின்ற கருப்பொருள் உங்கள் தெய்வன் எங்கே என்று சொல்லி நாம் தியானித்தோம். உங்கள் தெய்வன் எங்கே என்கின்ற நிந்தனைக்கு தன்னுடைய ஜனங்கள் உட்படாதபடிக்கு மீண்டுமாக ஒரு தருணத்தை நான் தருவேன் என்று சொல்லி யோவேயுத்தீசன் வழியாக எகுவாக்கிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தம் எப்பொழுது அவர்கள் முழு மனதோடு இறைவனை தேடுவார்கள் என்று சொன்னால் முழுமையாக பரிசுத்தமாக உபவாசத்தை அவர்கள் அனுசரித்து செய்த தவறுகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் ரட்சிப்பேன். உங்கள் தேவன் எங்கே என்று புரட்சாதிகள் அவர்களை நிந்தியாத படித்து அவர்களை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த நாளிலுமாய் கூட நம்முடைய தியானத்தை சென்று நாம் தெரிவு செய்திருக்கின்ற கருப்பொருள் நீ எங்கே இருக்கின்றார். ஒருவேளை இந்த கேள்வியை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது ஆதியாகம புத்தகத்திலே ஆதாமையும் பார்த்து கடவுள் கேட்ட கேள்வி. ஆனால் இந்த மாணவர்களை நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த கேள்வியை நாம் ஆழமாக சற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்மை படைத்தவர் நம்மை தேடி வருகின்றவராக அவர் இருக்கின்றார். வெகு தூரம் போயிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகி நம்மை அவர் காணும்படியாக நான் உங்களை எங்கே வைத்திருந்தேன், நீங்கள் எந்த தொலைதூரத்திற்கு நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள் என்று சொல்லி நம்மை தேடி வருகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதை இந்த கேள்வி நமக்கு உணர்த்துகின்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாவம் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தூரமாக நாம் கடந்து போகின்றோம் என்பதுதான் திருமறை நமக்கு காண்பிக்கின்ற சத்தியமாக இருக்கின்றது. புதன்கிழமை அன்று நாம் தியானித்த சங்கீதம் 51 சங்கீதத்தின் அடிப்படையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகின்ற பொழுது அவருடைய உள்ள குமுறலை நாம் கண்டோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை துரமாய் நீர் தள்ளிவிடாதே, உம்முடைய ஆவியை என்னிடத்திலிருந்து நீர் எடுக்க கூடாதே, காஸ்ட் மீ நாட் அவே ஃப்ரம் யுவர் பிரசன்ஸ் ஓ லார்ட் அண்ட் டேக் நாட் தை ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் மீ. எபிரேயருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மரணத்திற்கு பயப்படவில்லை, வேறு எந்த காரியத்திற்கும் அவர்கள் அந்த அளவிற்கு பயப்படவில்லை, மாறாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு விடுவேனோ என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக அவ்வுள்ளத்திலே காணப்பட்டது. விசுவாசிகளுக்கு இந்த ஒரு பயம் எப்பொழுதும் அவசியமான ஒன்று. நம்மை விசுவாச பாதையிலே தொடர்ந்து நாம் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு தெய்வத்தை ஏற்ற ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். புதன்கிழமை நாம் தியானித்தோம், தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்கு அவசியமான ஒன்று. நான் செய்த தவறுகளுக்காக நான் மனஸ்தாபப்படுகின்றேன் என்பது ஒரு பக்கம்,
மனம் வருந்துகின்றேன் என்பது மற்றொரு பக்கம். இவைகளையும் தாண்டி நான் மனம் திரும்புகின்றேன் என்பது தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருக்கின்றது. அந்த துக்கம்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றார். இந்த நாளிலே நாம் கவனிக்கின்றோம், தேவனுக்கு ஏற்ற அந்த ஒரு பயம், என்னுடைய நான் செய்கின்ற பாவங்கள் என்னை அவருடைய சமூகத்திலிருந்து தூரமாய் தள்ளிவிடுமோ என்கின்ற அந்த ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த நாளின் சத்தியம் நமக்கு உணர்த்துகின்றது. பாவத்தின் அநேக விதமான விளைவுகளை நாம் திருமறையிலே காண்கின்றோம். முதலாவதாக எவரொருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் மன ரீதியிலே அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். யோவான் 8:34 வசனத்தில் அருமையாக எழுதுகின்றார், பாவம் செய்கின்றவர் பாவத்திற்கு அடிமைகளாக விடுகின்றார்கள். We become slaves. நம்மை பாவத்திலிருந்து இயேசுவானவர் மீட்டெடுத்தார். ஆனால் எப்பொழுது மீண்டுமாக பாவத்தில் நாம் ஈடுபடுகின்றோமோ அந்த பாவத்திற்கு நாம் மனநிலையிலே நாம் அடிமைகளாக விடுகின்றோம் என்பதுதான் சத்தியமாக இருக்கின்றது. இட் நாட் ஓன்லி அஃபெக்ட்ஸ் அவர் வில், பட் இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அவர் மைண்ட். நம்முடைய சிந்தனைகளையும் பாவம் என்பது பாதிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. எபேசியர் 4:17 வசனம், ஆதியாகமும் 6:5 ஒருவளை நாம் வாசித்து பார்க்கும் என்று சொன்னால், எவரொருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ அது எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சரி, பாவம் என்பது சிறிய பாவம் என்பதாக இல்லை, பெரிய பாவம் என்பதாக இல்லை, பாவம் என்பது பாவம்தான். எந்த காரியம் இறைவனுக்கு விரும்பாத நிலையில் இருக்கின்றதோ அதுவெல்லாம் பாவம்தான். அதுதான் திருமறை எடுத்து காண்பிக்கின்றது. அபிதமான பாவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அவருடைய சிந்தனை வீணான சிந்தனையாக இருக்கின்றது. ஆதியாகமும் 6:5 நாம் வாசிக்கின்றோம், அவர்களுடைய இருதய நிலைகளெல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கின்றது. எப்பொழுது ஒருவர் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனநிலையும் சிந்தனையும் மாறுபடுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். அதோடு மாத்திரமல்லாமல் இட் அஃபெக்ட் ஒன்ஸ் இமோஷன், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஃபீலிங்ஸ், இவைகளையும் பாவம் பாதிக்கின்றதாக இருக்கின்றது. 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்கின்றோம், பாவத்தில் ஈடுபடுகின்றவர்கள் விசுவாசத்தை வெறுத்து இச்சிக்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். A sinner into all kinds of bondage. It adulterates his or her life. அந்தவிதமான ஒரு பவர் பாவத்திற்கு உண்டு. விசுவாசத்தை வெறுத்து அவர்கள் இச்சிக்கின்றார்கள் என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுகின்றார். மாத்திரமல்லாமல் அவருடைய முழுமையான செயல்பாடுகளிலே மாற்றங்களை கொண்டு வருகின்றது பாவம். கலாத்தியர் 5:19-21 வசனங்கள், எவ்விதத்திலே பாவம் மனிதனை அடிமைப்படுத்துகின்றது, பாவம் மனிதனை சிறைப்படுத்துகின்றது, அவருடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக மாற்றம் பெறுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். பொறாமை, கோபம், விரோதம், பகை, வஞ்சகம், புறங்கூறுதல், பொய், இவைகளெல்லாம் பாவத்தின் விளைவுகளாக மனிதனுடைய வாழ்க்கையிலே காண்கின்றோம் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக பாவம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றது. மாத்திரமல்லாமல் பாவம் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற அற்புதமான உயர்வான மேன்மையான உறவு அது பிளவு செய்கின்றதை நாம் கவனிக்கின்றோம். ஏசாயா 59:2 வசனங்களிலே ஏசாயா எழுதுகின்றார், உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை கொண்டு வருகின்றது. எப்பொழுது நான் இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்கின்றேனோ அந்த மாத்திரத்திலிருந்து நான் எனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவானது முறிக்கப்படுகின்றது, பிரிவினையை கொண்டு வருகின்றது. இட் அஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி மீ அஸ் அன் இண்டிவிஜுவல், பட் சின் அஃபெக்ட்ஸ் the relationship I used to enjoy, the fellowship that I used to enjoy with my Creator God. அதியாகும் 3:23 வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இட் மேக்ஸ் அஸ் அன்ஃபிட் டு ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
பாவம் செய்கின்றவர்கள் ஆண்டவருடைய புருஷமதத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு அவர்களை அன்பிட்டாக மாற்றிவிடுகின்றது என்று சொல்லி ஆதிகாரத்திலே நாம் கவனிக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பவுலடிகளார் எழுதுகின்ற பொழுது இன்னும் ஆழமாக அவர் எழுதுகின்றார். எவர் ஒருவர் பாவத்திலே பாவ செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ, 2 Thessalonians 2:4 நாம் கவனிக்கின்றோம், He becomes a rebellion. He resists God's word. யார் நேரத்துமோ மாசம் 2 Thessalonians 2:4 எதிர்த்து நிற்கின்றவராய் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகின்றது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகின்றவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவனை போல் காண்பிக்கின்றவனாய் இருக்கின்றான். This is the pitiable plight of a sinner. பாவியுடைய அவலநிலை இதுவாக தான் இருக்கின்றது. தன்னை தானே தேவனுக்கு ஒப்பாக நினைத்து பாவித்து ஆராதிக்கப்படுகின்றது எதுவோ, தேவன் எனப்படுகின்றது எதுவோ, அதற்கு நான் நிகராக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு He becomes a rebel. He resists God's word. ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தன்னுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் காரணம் பாவம். பாவத்திற்கு அடிமையாகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக ஒரு மனிதன் தள்ளப்படுகின்றான். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றங்கள், கடவுளுக்கும் தனக்கும் இடையே இருக்கின்ற உறவு முறிக்கப்படுகின்றது. மாத்திரமல்லாமல் தனக்கும் பிறருக்கும் இடையே இருக்கின்ற உறவுகள் பிரிக்கப்படுகின்றதை நாம் கவனிக்கின்றோம். The sin affects an individual. It not only affects an individual, it affects the relationship of an individual with God. It also affects the relationship of an individual with the community. The sin affects the community as well. இதை ஆமோசுக்கு நன்மையாக எழுதுகின்றார். 2 அதிகாரங்களே இஸ்ரவேல் மக்கள் தனிப்பட்ட முறையிலே செய்கின்ற பாவங்கள் ஏராளமாக இருக்கின்றது என்பதை கர்த்தர் உணர்த்தி இஸ்ரவேல் மக்களை நான் தண்டிப்பேன், அவர்களுடைய எருசலேம் பட்டணம் தண்டிக்கப்பட போகின்றது, யூதே நாடு முழுவதும் தண்டிக்கப்பட போகின்றது என்று சொல்லி The sin that an individual commits affects not only the individual but it affects the family, it affects the society, it affects the community, it affects the church and the community. பிரிமானவர்களே, எந்த அளவிற்கு பாவம் மனிதனையும் அவருடைய சார்ந்தவர்களையும் பாதிக்கின்றது என்பதை திருமறை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது. ஆனாலும் கூட இந்த பாவத்திற்கு சிறைப்பட்டவர்களாக அநேக வளைவிலே நாம் வாழ்ந்துகொண்டிருக்கின்றோம். And there is an inner conflict. ஏசாயாவின் எழுதுகின்றார், எவரொருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய மனநிலை கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கின்றார்கள், சமாதானம் இல்லாத நிலையிலே அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். 5:7-21 வாசிக்கின்றோம். There is an inner conflict that is going on. பாவம் செய்துவிட்டேன், அதிலிருந்து மீண்டு வரும்படியாக எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்குள்ளே இப்படிப்பட்ட குழப்பங்கள், எனக்குள்ளே சமாதானம் இல்லை, அதனால் நான் மற்றவர்களையும் பாதிக்கின்றேன், என்னை சூழ்ந்திருக்கின்றவர்களை நான் பாதிக்கின்றேன். எத்தனை எத்தனை விளைவுகள் பாவத்தினால் ஏற்படுகின்றதை இங்கு நாம் கவனிக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டெடுக்கும்படியாக கடவுள் நம்மை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். காணாதாட்டின் பின்னே கத்து கண்ணீருடன் அமைந்தார் அருமையாக பக்தன் பாடுகின்றார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்த கண்ணீருடன் காணாத ஆட்டின் பின்னே கர்த்த கண்ணீருடன் Thank you.
அதுதான் பாவம். They wanted themselves to be in par with the creator. The created being wanted to be in par with the creator. ஆறாம் வசனத்திலே பார்க்கின்றாள் அந்த ஸ்திரீ, கனி புசிப்பதற்கு நல்லதும் பாவைக்கு இன்பமானதும் புத்தியை தெளிவிக்கின்றதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருந்தது. In all ways, this was leading them to sin. பார்வைக்கு, நாவிற்கு, புசிப்பதற்கு, இச்சிப்பதற்கு எல்லா விதத்திலும் பாவத்திற்கு நேராக அவர்களுடைய எண்ணங்கள் நடத்தப்படுகின்றது. எப்பொழுது அந்த பாவத்தை அவர்கள் செய்தார்களோ அவர்களுடைய வெறுமை நிலையை அவர்கள் உணர்கின்றார்கள். ஏழாம் வசனத்தில் தாங்கள் நிர்வாணமாக இருக்கின்ற வெறுமையை அவர்கள் உணர்கின்றார்கள். கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அவர்கள் விலகுகின்றார்கள். கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து ஒளிந்து கொள்கின்றார்கள். மனிதர்கள் இறைவனோடு எத்தனை அருமையான ஒரு ஐக்கியத்திலே அவர்கள் நாள்தோறும் இருந்தவர்கள் இப்பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து விலகுகின்றார்கள், சமூகத்திலிருந்து ஒளிந்து கொள்கின்றார்கள். பத்தாம் வசனம், தேவனுக்கு பயந்து அவர்கள் ஒளிந்து கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தேடி வருகின்றார். ஆதாமே, நீ இங்கே இருக்கின்றாய். உன்னை எல்லாவற்றிற்கும் அதிபதியாக நான் வைத்தேன். Rule all of this I have given to you. Enjoy all of this. அந்த இடத்தில் தானே உன்னை நான் வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நீ எங்கே இருக்கின்றாய்? என்னுடைய சமூகத்திலிருந்து உன்னையே நீ விலகி கொண்டிருக்கின்றாய். என்னுடைய சமூகத்திலிருந்து நீ ஒளிந்து போயிருக்கின்றாய். என்னுடைய சமூகத்தில் நீ காணப்படாதவர்களை நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் நான் வருகின்ற பொழுது என்னை தேடி வந்து ஐக்கியம் கொள்கின்ற நீ இப்பொழுது எங்கே இருக்கின்றாய்? இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி சின். பாவம் இறைவனுடைய சமூகத்திலிருந்து மனிதனை பிரிக்கின்றதாக இருக்கின்றது. பயந்து ஒளிந்து விலகுகின்றார்கள். நீ வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? பரிசுத்தலூக்கா 15:16 நாம் பார்க்கின்ற, அனைவரும் அறிந்திருக்கின்ற நிகழ்வு. நாம் கீர்த்தனை பாடினோம், கெட்ட மகன் போல் நான் அறிந்தேன். 11 துவக்கும், தகப்பனார் 2 குமாரர்கள் இளைய மகன் செய்த அவல நிலையை நாம் அறிந்திருக்கின்றோம். எனக்குரியதை எனக்கு தாரும், தகப்பனிடத்திற்கு சென்று எனக்குரியதை எனக்கு தாரும். எது அவனுக்குரியதாக இருந்தது? தகப்பனுடைய சொத்தை அவன் கேட்கின்றான். தகப்பன் விரும்பி தந்தால்தான் அது அவனுக்குரியது. ஆனால் இவன் அவதரிக்கின்ற நிலையிலே போய் எனக்குரியதை எனக்கு தாரும். அங்குதான் அவனுடைய தவறு தொடங்குகின்றதை நாம் கவனிக்கின்றோம். தாரும் என்று கேட்ட மாற்றத்திலே அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். தூரதேசமாய் கடந்து போகின்றான். துன்மார்க்கமாய் தன்னுடைய வழியிலே செயல்படுகின்றான். மகன் தகப்பனோடு ஐக்கியத்திலே ஒரு ராஜகுமாரனை போல இருக்க வேண்டிய அவன் தூரதேசமாய் கடந்து போகின்றான். துன்மார்க்கமான மார்க்கத்திலே அவன் செயல்படுகின்றான். எல்லாம் ஆஸ்தியை அழித்து போகின்ற நிலையிலே குறைவுபடுகின்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை நாள் உலக பிரகாரமான பொருள் எத்தனை நாள் நாம் நம்மோடு தங்கும்? அறியாத மகன் இவ்விதமான ஒரு செயலில் அவன் ஈடுபட்டு தூரமாய் தகப்பனுடைய அன்பிலிருந்து, தகப்பனுடைய ஐக்கியத்திலிருந்து, குடும்பத்தின் ஐக்கியத்திலிருந்து தூரமாய் அவன் கடந்து செல்லுகின்றான். துன்மார்க்கமான மார்க்கத்தில் அவன் கடந்து செல்லுகின்றான். குறைவுபட ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது அவன் உணர்கின்றான். பன்றைகளின் கவுத்தை சாப்பிடுகின்ற அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றான். உறவை இழக்கின்றான். உடைமைகளை அவன் இழக்கின்றான். உரிமையையும் அவன் இழக்கின்றான். வேலைக்காரனை போல பஞ்சிகளை வைத்து இந்த பஞ்சிகளுக்கு கொடுக்கின்ற சவுட்டை அவன் சாப்பிடுகின்றான். அந்த நிலைக்கு அவனுடைய பாவங்கள், துன்மார்க்கமான வழி அவனை வீழ்த்துகின்றதை நாம் கவனிக்கின்றோம். மகனே, நீ இங்கேயே சென்றிருக்கின்றான்.
வருகிறதா என்று சொல்லி தகவல் காத்து கொண்டிருந்தார். கிறிஸ்துக்குள் அன்பாந்தவர்களே, நிலந்த காலங்களுக்காக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். சிலுவை நாம் அண்ணாந்து பார்க்கின்ற பொழுது, ரட்சிப்பின் சின்னமாக சிலுவையை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த சிலுவையிலிருந்து நாம் எத்தனை தூரமாக நம்முடைய பாவங்கள் நம்மை விலகி கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னுமாய் தேவன் அன்றைக்கு நாம் நெருங்க வேண்டும் என்கின்ற முயற்சி நமக்குள்ளாக இருக்கின்றதா, அல்லது இன்னுமாக ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய பாவ செயலிலே நான் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றன என்று சொல்லி நம்மை சோதித்து பார்க்க தருணங்கள் இந்த நெருங்கு காலங்கள். பாவத்திற்கு நாம் அடிமையாகும் என்று சொன்னால் பாவத்திற்கு நாம் சிறைப்பட்டு விடுகின்றோம். இறைவனுடைய வார்த்தை வருகின்றவர்களாக மாறிவிடுகின்றோம். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து என்னை மீட்பார் எவராகிலும் உண்டோ என்று சொல்லி கதறுகின்ற அந்த சங்கீதக்காரனை போல ஒருவரை நம்முடைய உள்ளத்திலும் எந்த விதமான பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்படியாக அழைக்கப்படுகின்றோம். அந்த பாவத்திற்கு நாம் மனஸ்தாபப்படுகின்றவர்களாக இருக்கின்றோமா? அந்த பாவத்திற்கு நாம் மனம் வருந்துகின்றவர்களாக இருக்கின்றோமா? அதோடு நாம் நின்றுவிடாத படிக்கு மனம் வருந்துகின்ற நாம் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஆர்வம் வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கின்றார். கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றாய்? ஒருவேளை நாம் ஒளிந்து பயந்து இறை சமூகத்திலிருந்து நாம் விலகி இருக்கின்றோமா? நம்முடைய செயல்பாடுகளிலே பாவத்திற்கேற்ற நிலையிலே மாற்றங்கள் இருக்கின்றதா, அல்லது தேவனுக்கு விருப்பமான நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றதா? கிரியேட் இன் மீ எ நியூ ஹார்ட் ஓ காட், ஆண்டவரே புதுமையான இடத்தை நீ சிருஷ்டியும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்க தாவீது, அதுபோல மீண்டுமாக நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர், கண்டடைகின்ற தொலைவிலே நாம் இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் தற்பத்துடன் செய்து பார்க்கிறோம். கடவுள் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். Gracias.